Hello friends, welcome to my channel. நீங்க என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா டெட் சோஷியல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். வரலாற்றை நோக்கி கற்காலம் பத்தி தெரிஞ்சிக்கலாம். ஆரம்பத்துல மனிதர்கள் எந்த ஆயுதங்களையும் உலோகங்களையும் வந்து தெரிஞ்சிருக்கல. அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை பண்டைய மக்களினுடைய கொடை அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் எழுத்து வடிவங்களை வந்து தெரிஞ்சிருக்கவில்லை. கற்காலம் அப்படிங்கிறது கற்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். மனித பரிமாணத்தினுடைய தன்மை பற்றி பார்க்கலாம். பண்டைய மனிதர்கள் வந்து விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் விலங்குகளை விரட்டுறதுக்கும் வேர்கள் குருத்துகள் முதலியவற்றை தோன்றதுக்காகவும் கற்கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எல்லா மாமிசம் எல்லாத்தையுமே வந்து பச்சையாகவே வந்து உண்டாங்க. அதுக்கப்புறம் தொடக்கத்தில் நெருப்பை வந்து உருவாக்க முறைகள் வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து வேட்டையாட போகும்போது நாயை வந்து உடன் கூட்டு போனாங்க. நாய்கள் வந்து குறைச்ச போது அங்கே இருக்க காட்டு விலங்குகள் வந்து ஓடிச்சு. மனிதர்கள் வந்து நாயை தான் வந்து தங்களோட செல்ல பிராணியாக வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால்நடைகளை வந்து வளர்க்க தொடங்கினாங்க. கால்நடைகள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆற்று பகுதியில் சில தானியங்கள் வளர்றதை வந்து அவங்க கவனித்தாங்க. அதை சாப்பிட்டு சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. சிதறி கிடந்த தானியங்கள் வந்து பறவைகளால் வந்து உண்ணப்படுது அப்படிங்கிறத வந்து அவங்க கவனித்தாங்க. அதுக்கப்புறம் சூரிய ஒளி மற்றும் மழையினுடைய உதவியால் தானியங்கள் வளர்றதை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை குறித்த அறிவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மனிதர்கள் வந்து காட்டில் ஏற்பட்ட நெருப்பை வந்து கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல நெருப்பை பார்த்து பயந்தாங்க. அவங்க நெருப்பினால் வெந்த விலங்குகளினுடைய மாமிசத்தை வந்து உண்டாங்க. நல்ல சுவை கொண்டதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு கற்கள் வந்து ஒன்றோடொன்று உராய்ந்து கொண்டதால் தீப்பொறி உருவாச்சு அப்படின்றதையும் அவங்க கவனித்தாங்க. அதுக்கப்புறம் நெருப்பை உருவாக்கி சமைச்சு உண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அருங்காட்சியகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அருங்காட்சியகம் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பழங்கால மக்களினுடைய வாழ்க்கை பற்றின தகவல்களை வந்து நமக்கு தருது. அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். பழங்கால மக்கள் பயன்படுத்திய பூமியில் புதையுண்ட பொருட்களை தான் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பழங்கால மனிதன் வந்து குவார்ட்சைட் அப்படின்ற ஒரு வகையான கல்லை கொண்டு கற்கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வந்து தயாரித்தான். சிக்கி முக்கி கற்கள் அப்படின்ற கல்லை வந்து கொண்டு நெருப்பை வந்து உருவாக்கினான். நெக்ஸ்ட்டு வேளாண்மை. பழங்கால மனிதர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயிரிடுதல் பற்றி தெரியல. உணவு தேடி எல்லா நிலப்பரப்புலேயும் அவங்க வந்து அலைஞ்சு தெரிஞ்சாங்க. கிடைச்சதை வந்து சாப்பிட்டு தண்ணீரை வந்து குடித்தாங்க. அதுக்கப்புறம் இம்முறையிலான வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இலைகள் மரப்பட்டைகள் விலங்குகளினுடைய தோள்கள் இதெல்லாமே வந்து அவங்க ஆடைய அணிஞ்சாங்க. அவங்க வந்து குகைகள்லேயும் மரத்தினுடைய புந்துகள்லேயும் வாழ்ந்தாங்க. கற்கள் வந்து கருவியாக பயன்படுத்தப்பட்டுச்சு. கற்களினுடைய உதவியால் வந்து கூர்மையான கருவிகள் வந்து செஞ்சு அதை வந்து வேட்டையாடுறதுக்கும் விலங்குகளினுடைய மாமிசத்தை வந்து கிழித்தெறியத்துக்கும் வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எலும்புகள் கொம்புகள் கற்கள் தோல் மரங்களினுடைய கிளைகள் குச்சிகள் ஆகியவை வந்து கற்கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. வரலாற்றில் இந்த நிலை தான் வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பழைய கற்காலம் அப்படிங்கிறது 10,000 பொது ஆண்டுக்கு முன். நெக்ஸ்ட்டு இடைக்கற்காலம் அப்படிங்கிறது 8,000 பொது ஆண்டுக்கு முன். புதிய கற்காலம் அப்படிங்கிறது 10,000 4,000 பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க உடைகள் தீப்பந்தங்கள் கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஏன் வந்து அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக, இரவில் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, குளிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து வசித்த குகைகளில் அவங்க வந்து என்னத்தை பார்த்தாங்களோ அதை வந்து ஓவியமாக வரைஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு கல் சக்கரங்கள். மலை மீது கற்கள் வந்து உருண்டு வேண்டதால் உருண்டை வடிவத்தை வந்து பெற்றுச்சு. அதை வந்து கவனித்த போது சக்கரம் வந்து கண்டுபிடிச்சாங்க.
அது வந்து ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் கல்லினால் வந்து செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து மரத்தால் வந்து செய்யப்பட்டுச்சு. இதான் வந்து முதன் முதலான அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மண்பாண்டம். சுடப்பட்ட பானை அப்படிங்கிறது உறுதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. கற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தாமாகவே செஞ்சுக்கிட்டாங்க. கற்களை கொண்டு வீடுகள் வந்து கட்டினாங்க. வீடுகளினுடைய கூரைகள், குச்சிகள், பொருட்கள் இதெல்லாம் வந்து வேயப்பட்டிருந்துச்சு. இதுக்கு பின்னாடி பல கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மனிதர்கள் வந்து நிலையாக ஒரு இடத்துல வாழ தொடங்கினாங்க. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் வந்து வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லலாம். மக்களினுடைய வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் இதெல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள நமக்கு இந்த ஆவணங்கள் வந்து உதவுது. நெக்ஸ்ட்டு மனிதர்களுடைய வாழ்வில் விவசாயம் அப்படிங்கிறது முக்கிய செயல்பாடாக இருக்குது. பயிர் சாகுபடி செய்ய தொடங்கினாங்க. விதைகள் விதைத்து அறுவடை செஞ்சாங்க. ஆற்றினுடைய அருகில் வந்து பயிர்கள் நன்கு வளர்ந்ததால் ஆற்றங்கரையோரமாக வாழறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சு. இறந்தவர்களுடைய உடல்கள் வந்து பானைகளில் வச்சு பூமிக்குள்ளே வந்து புதைக்கப்பட்டது. அது வந்து முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் வந்து நேராக நிமிர்ந்து நடந்தான். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி ஃபுல்லாக வந்து வாழ்ந்தான். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டார். 500 முதல் 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி நாகரிகங்கள் வந்து வளர தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். மனிதனுடைய வாழ்வில் வந்து மாற்றங்கள். ஃபஸ்ட்டு வந்து மனிதன், அதுக்கப்புறம் குடும்பம், சமூகம், கூட்டுறவு, நிர்வாகம். கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண் பாண்டம் மற்றும் உலோக பாத்திரங்கள். புதிய கற்காலத்தினுடைய இறுதியில் தான் வந்து செம்பு அப்படின்ற உலோகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த காலத்தில் கல்லும் செம்பும் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை தான் வந்து செம்பு காலம் அப்படின்னு சொல்கிறோம். செம்பு, துத்தநாகம், வெள்ளி இதெல்லாம் ஒன்றா கலந்த போது வெண்கலம் அப்படின்ற உலோகம் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலத்தை வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு மனிதர்கள் வந்து இரும்பை வந்து கண்டுபிடிச்சது. இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் அதுக்கப்புறம் பயன்படுத்த தொடங்கினாங்க. இந்த காலத்தை வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு உபயோக பொருட்கள், விவசாய கருவிகள் இதெல்லாமே வந்து இரும்பால் வந்து செய்யப்பட்டுச்சு. இதை வந்து பயன்படுத்தி பல்வேறு உலக கலவைகளை வந்து பயன்படுத்தி ஆயுதங்கள்லாம் வந்து பிற்காலத்தில் செய்யப்பட்டுச்சு. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பானை துண்டுகள், உலக பொருட்கள் இதெல்லாத்தையும் வந்து நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம். பெரும்பாலான பொருட்கள் வந்து தரையிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுது. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆகிய இடங்களில் தான் வந்து பழங்கால மக்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் வந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து இன்றும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது பழங்கற்காலம் அப்படிங்கிறது 10000 பொது ஆண்டுக்கு முன். இடை கற்காலம் அப்படிங்கிறது 8000 பொது ஆண்டுக்கு முன். புதிய கற்காலம் அப்படிங்கிறது 10000 முதல் 4000 வரை, அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம். செம்பு காலம் அப்படிங்கிறது 3000 முதல் 1500 பொது ஆண்டுக்கு முன். நெக்ஸ்ட்டு இரும்பு காலம் அப்படிங்கிறது 1500 முதல் 600 வரை, அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்று நிகழ்வுகளை, அதாவது அது நிகழ்ந்த காலத்தை வந்து அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்துறதா தான் வந்து நம்ம கால வரிசை முறை அப்படின்னு சொல்கிறோம். நாணயங்களை பற்றி படிக்கிறது நாணயவியல் அப்படின்னு சொல்லலாம். உலோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகையான நாணயங்களும் அந்த காலத்தில் அரசர்கள் அவங்களுடைய பொருளாதார நிலைமைகள் பற்றி அறிய உதவுது. நெக்ஸ்ட்டு ஒரு அரசனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது மக்களினுடைய சமுதாய நிலை பற்றியும் பாறைகள்லையும் சுவர்கள்லையும் வந்து பொறிக்கப்பட்டுச்சு. இதை வந்து நம்ம கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது வந்து கோயில் சுவர்கள்லையும் வந்து பொறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.